இந்த பாடல் பாடும்போது இந்த படத்துக்கு பேரு அப்துல் ராமன் என்று வைத்திருந்தார்கள். பாலு மகேந்திரா தான் டைரக்டர், நல்ல சிறந்த கேமராமேன், சிறந்த டைரக்டர். அவர்கிட்ட சொன்ன, ஐயா இந்த பேரை கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஐயா என்ன என்ன சொல்றீங்க, என்ன செய்யணும்னாரு. ஒன்றும் இல்லை, அப்துல் ராமன்னா நீங்க வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு நல்ல எண்ணத்தோட தான் செய்திருக்கீங்க. ஆனா அப்துல் ராமன்னா அப்துல் தான் அரபியில அடிமை, ராமனுக்கு அடிமைங்கிறது மாதிரி போகும். நீ உங்களுடைய கருத்துக்கு நேர் மாற்றமாக போயிடும். அதனால முடிஞ்சா தயவு செய்து வேற பேர் வைங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகுதான் ராமன் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு அறிக்கை கூட விட்டார், என் பெயரை குறிப்பிடாம ஒரு பெரியவர் சொன்ன அறிவுரையின் காரணமாக அந்த பெயரை மாற்றி அப்துல் ராமன் என்ற பெயரை மாற்றி ராமன் அப்துல்லா என்று வைத்திருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருந்தார். அருமை சகோதரர் இளையராஜா அவர்கள் மியூசிக் அமைத்த பாடல். இளையராஜா அவர்கள் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பு என்னுடைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். 76 நான் எம்எல்சியா இருந்தேன், அதிலிருந்து அவர் எனக்கு தொடர்பு. ரொம்ப அருமையான தம்பி, எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் கூட என்னை பார்த்துட்டா ஒரு தனி அன்பு, தனி மரியாதை தருவார். அவர் இசையமைத்த பாடல், கவிஞர் வாலி பாடல் எழுதியவர். அவருக்கு ஸ்ரீரங்கம் தான், திருச்சி ஸ்ரீரங்கம். இந்த தபேலா வாசிக்கிற நவாப் ஜானுக்கெல்லாம் ரொம்ப கூட்டாளி, பழைய காலத்து கூட்டாளி. இப்போ அவர் சினிமா துறைக்கு மேலே போயிட்டார். எல்லோருமே ரொம்ப எளிய வாழ்க்கையிலிருந்து சிறப்பாக மேலே போனவர்கள் தான். எனவே வாலி எழுதிய பாடல், இப்பொழுது அந்த பாடலை உங்க மத்தியில் பாடுறேன். பெரியோர்களே, முன்னோர்கள் சித்தர்களெல்லாம் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர்கள். சித்தர்களிலிருந்து பெரியாரிலிருந்து அண்ணா வரையிலும், எனவே அதைத்தான் எத்தனையோ சித்தர்கள் சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்டை தண்ணி ஒத்தியாச்சுன்னு அந்த தொகைரா உள்ள அர்த்தம் நல்லா எழுதியிருக்காரு. இந்த பாட்டு எந்த சூழ்நிலையில வருது அப்படின்னு கேட்டேன். ஒரு சாது வர்றார், விளையாண்டு இருக்கிற பையன்கள்லாம் கிறுக்கன் நினைச்சு பையன்கள்லாம் கல்லால் அடிக்கிறார்கள், சொல்லாலும் அடிக்கிறார்கள், பெரியவர்களும் சேர்ந்து விடுகிறார்கள். அது சினிமாவில் தான் அந்த காட்சியை பார்க்கணுங்கிறது இல்லை, நம்ம ஊர்களையும் பார்க்கலாம். யாராவது தாடி கடி வச்சுட்டு அப்படி வந்தான்னா லேசான லூஸாக இருந்தாலும் முழு லூஸாக்கி விட்டுருவாங்க. அது நாட்டில் நடக்கிறது நம்ம பார்க்குறோமே ஒவ்வொரு நாளும். அதுபோல அவரை கேவலமாகவும் பேசுகிறார்கள். இவர் ஓடி போய் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நெத்தியில் திருநீரோடு வர்றாராம். அடுத்தாப்புல மாதா கோயிலுக்கு உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பெரிய சிலுவையோட வர்றாராம். அதற்கு அடுத்து பள்ளிவாசலுக்குள்ள போயிட்டு ஒரு வெள்ளை தொப்பியோட வர்றாராம். இறந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஐயா நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் சொல்ற பதில் தான் இந்த பாட்டு.
சித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமாக காதுலதான் ஏறலியா தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தன தன உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்களா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல இந்துவா உம்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்
சங்கதி சொல்லுறங்கடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா